வணக்கம், இது மறுபக்கம் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. முதல்ல மேற்கோளுக்கு போயிடலாம். When you don't respond to bad behavior, you get more of it. அப்படிங்கிறது இன்று நாம் எடுத்துக்கொண்ட ஒரு மேற்கோள். இது எதனால் இப்படி சொல்ல வேண்டியது இருக்குது? இது சரியா? இந்த மாதிரி பேட் பிஹேவியர், நாம் எதிர்கொள்ளக்கூடிய பேட் பிஹேவியர் ஒவ்வொன்றுக்கும் நாம் வந்து எதிர்வினை ஆற்ற வேண்டுமா? நாம் எதிர்வினை ஆற்றவில்லை என்றால் அது அதிகமாகி கொண்டே போகுமா? அப்படிங்கிறது எல்லாமே ஒரு கேள்வி தான். என்னால் முழுமையாக அந்த மேற்கோளோடு உடன்பட முடியவில்லை. ஏன்னா இன்னொரு மேற்கோள் வந்து இதற்கு நேர் மாறான கருத்தை சொல்லுது. டு நாட் லெட் த பேட் பிஹேவியர் ஆஃப் அதர்ஸ் டெஸ்ட்ராய் யுவர் இன்னர் பீஸ் அப்படின்னு சொல்லுது. உங்களுடைய உள் அமைதியை, உங்களுடைய மன அமைதியை மற்றவர்களுடைய மோசமான நடத்தை கெடுத்து விடாமல் பார்த்து கொள்ளுங்கள் அப்படின்னு அது சொல்லுது. எதிர்வினை ஆற்றணும்னா அது நம்மை பாதிச்சிருக்கணும். நம்மை இன்னொருவருடைய மோசமான நடத்தை நம்மை பாதிக்க கண்டு தான் நம்ம எதிர்வினை ஆற்றுறோம். நம்ம எதிர்வினை ஆற்றினோம் என்றால் அது ஓகே, எதிர்வினை ஆற்றவில்லை என்றால் அது தொடரும், அதனால் எதிர்வினை ஆற்றுங்கள்னு முதல் மேற்கோள் சொல்லுது. எதிர்வினை ஆற்றுறதை பற்றியே யோசிக்காதீங்க, அது உங்களை பாதிக்காமல் பார்த்துக்குங்க. அவங்களுடைய நடத்தைக்கு நீங்கள் எந்த காலத்துலேயும் பொறுப்பேற்கவே முடியாது, அதை உங்களால் மாற்றவே முடியாது, அவங்க அப்படி தான் இருப்பாங்க. நீங்கள் உங்களுடைய மனநிலையை, அவர்களுடைய பேச்சும் அவர்களுடைய செயலும் உங்களை பாதிக்காத விதத்தில் நீங்கள் வந்து உங்களுடைய மனசை, உங்களுடைய எண்ண ஓட்டங்களை மாற்றிக்கொள்ளுங்கள் அப்படின்னு இந்த இது சொல்லுது. ஆக நம்ம வந்து சூழலுக்கு தகுந்த மாதிரி ரெண்டு மேற்கோளையும் தான் பயன்படுத்த முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒன்றையே முழுமையாக ஏற்றுக்கொள்ள முடியுமா அப்படின்னு எனக்கு தெரியல அந்த ரெண்டு மேற்கோள்களில். பட் அது ஒவ்வொருவருடைய பார்வையை பொறுத்து மாறக்கூடும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் சிறு செய்திகளாக, குறும் செய்திகளாக சில செய்திகளை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வேறு பேசக்கூடிய இரண்டு பொருட்களுக்குள்ளே போகலாம். கீழடி உட்பட நாலு இடங்களில் தொடர் அகழாய்வு பணிகளை முதலமைச்சர் ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். அது ஒரு செய்தி. கீழடி அருங்காட்சியகமும் ஓரிரு மாதங்களில் திறக்கப்படும் அப்படின்னு அமைச்சர் KR பெரியகருப்பன் சொல்லியிருக்கிறார். கீழடியினுடைய முக்கியத்துவமும் அது தொடர்பான அகழ்வு பணிகளும் என்ன நடக்கும், என்ன நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிறதை பற்றி எல்லாருக்கும் தெரியும். அதை கீழடி உட்பட, கீழடி துலுக்கப்பட்டி உட்பட ஒரு நாலு இடங்களில் அதை தொடங்கி வைத்திருக்கிறார் முதலமைச்சர் அப்படிங்கிறது செய்தி. அப்புறம் முதலாவது வாக்குப்பதிவு, முதல்கட்ட வாக்குப்பதிவு உத்தரப்பிரதேசத்தில் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் BKU பாரதிய கிசான் யூனியன் தலைவர் நரேஷ் திக்காய்த் ஒரு பேட்டி கொடுத்துருக்குறாரு. அதில் அவர் சொல்கிறாரு, வட இந்தியாவில் இருக்கக்கூடிய கடும் குளிர்லையும் பாரதிய ஜனதா கட்சிக்கு வேர்க்கிறது அப்படின்னு சொல்கிறார். கடும் குளிர் வட இந்தியாவில் இருக்குது, அந்த கடும் குளிர்லையும் பாரதிய ஜனதா கட்சிக்கு வேர்க்கிறது. ஏன்னா அவர்களுக்கு இந்த முதல்கட்ட வாக்குப்பதிவு 58 தொகுதிகளில் நடந்தது, அதில் அவர்களுக்கு பிரமாதமான வாய்ப்புகள் எதுவும் இருப்பதாக தெரியவில்லைங்கிற மீனிங்கில் அவர் சொல்கிறாரு. சில மாவட்டங்கள், ஓரிரு மாவட்டங்கள் பெயரை சொல்லி அதிலெல்லாம் அவங்க வந்து ஏற்கனவே பெற்றிருந்த எண்ணிக்கையை விட குறைவாகத்தான் பெறுவார்கள்னு அவர் சொல்கிறாரு. அதே சமயம் விவசாயிகளுடைய போராட்டத்தினுடைய விளைவுகளை யூபி வந்து யூபி தேர்தலில் பார்க்க முடியுது அப்படின்னு சொல்கிறாரு. சர்வாதிகார அணுகுமுறை எங்களிடம் செல்லாது அப்படிங்கிறத அந்த பேட்டியில் அவர் சொல்லியிருக்கிறாரு. அதே சமயத்தில் பாரதிய ஜனதா கட்சி கொடி உயரமாக பறக்குது, முதல்கட்ட வாக்குப்பதிவுக்கு பிறகு எங்களுக்கு வெற்றிக்கான வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது, பாஜக கொடி உயரமாக பறக்குது, எதிர்கட்சிகள் எல்லாம் தான் சோர்ந்து போய் இருக்கின்றன அப்படின்னு பிரதமர் நரேந்திர மோடியும் சொல்லியிருக்கிறாரு. முதல்கட்ட வாக்குப்பதிவு தொடர்பான ரியாக்ஷன்ஸ் வந்து இந்த இரண்டு ரியாக்ஷன்ஸ் வந்து நாளிதழ்களில் இருந்தது. மூன்றாவதாக திரிணாமுல் காங்கிரஸுக்கும் ஐபேக்குக்கும், ஐபேக்னா இந்த பிரசாந்த் கிஷோருடைய அமைப்பு, திரிணாமுல் காங்கிரஸுக்கும் ஐபேக்குக்கும் இடையில் கருத்து வேறுபாடு வந்துடுச்சு. அது ஒரு பகிரங்கமான மோதலாக சமூக ஊடகங்களில் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது.
ஒருவருக்கு ஒரு பதவி அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய சமூக ஊடகங்களில் பிரச்சாரம் நடந்துருச்சு. திரிணாமுல் காங்கிரஸில் சில நிர்வாகிகள் அதற்கான வேலைகளை செய்து விட்டார்கள் அப்படின்னு இருந்தது. அதை எந்த நிர்வாகியினுடைய கணக்கையும் நாங்கள் நிர்வகிக்கவில்லை. நாங்கள் வந்து ஐபாக் வந்து திரிணாமுல் காங்கிரஸினுடைய அஃபிஷியல் ஹேண்டில்ஸ் எதையுமே நாங்கள் நிர்வகிக்கலை. அதனால் அது நாங்கள் செய்த வேலை அல்ல அப்படின்னு ஐபாக் சொல்லுது. இந்த ஒரு சிச்சுவேஷனை சமாளிக்கிறதுக்காக இன்னைக்கு அவசரமாக கட்சி கூட்டத்தை மமதா பானர்ஜி, மேற்குவங்க முதலமைச்சர் மமதா பானர்ஜி இன்னைக்கு கட்சி கூட்டத்தை கூட்டியிருக்கிறார் அப்படிங்கிறது ஒரு இன்னொரு செய்தி. நாலாவது, உத்தரப்பிரதேச அரசின் மேலே கடுமையான கண்டனங்களை உச்சநீதிமன்றம் தெரிவிச்சிருக்குது. அதாவது 2019 குடியுரிமை திருத்த சட்டத்தை எதிர்த்து போராடியவர்கள் மேலே ஒரு 236 நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறாங்க. அங்கே போராடியவர்கள் மேலே அவர்களுக்கு அனுப்பியிருக்கிறாங்க 236 நோட்டீஸ் என்ன, பொது சொத்துக்களுக்கு சேதம் விளைவித்தது தொடர்பாக அதற்கான இழப்பை வந்து அரசுக்கான இழப்பீட்டை இவர்களிடமிருந்து வசூலிப்பதற்காக நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறாங்க. இந்த நோட்டீஸ் எல்லாத்தையும் வந்து டெக்னிக்கலாக இதில் எதுவுமே நியாயம் இருக்கிறதாக தெரியல. அதனால் இந்த நோட்டீஸஸ் அனைத்தையும் திரும்ப பெறுங்கள், ஒரு வார காலத்துக்குள்ளே திரும்ப பெறுவது நல்லது. ஏன்னா இது அனைத்து இந்த ஆணைகளையும் நீங்கள் அவர்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய அனைத்து ஆணைகளையும் நாங்கள் வந்து செல்லாததுன்னு அறிவிச்சிருவோம், நீங்களே அதை செஞ்சுருங்க அப்படின்னு நோட்டீஸுக்கு ஒரு ரியாக்ஷனை உச்சநீதிமன்றம் கொடுத்துருக்குது. 2019 நடந்த போராட்டம், அதற்கு பிறகு இந்த மாதிரி நோட்டீஸுக்கு பிறகு அங்கே உள்ளுக்குள்ள அமர்வு நீதிமன்றம் ஹைகோர்ட்டு அதையெல்லாம் முடிச்சுட்டு மக்கள் வந்து உச்சநீதிமன்றம் வந்திருக்கிறாங்க. உச்சநீதிமன்றத்தில் நீதிநாயகம் டிவை சந்திரசூட்டும் சூரியகாந்த் இருவரும் கொண்ட அமர்வு இது. அவங்க என்ன கேட்டாங்க, நீங்கள் தான் புகார் தரீங்க, இங்கே இவ்வளவு சேதம் நடந்திருக்குது அப்படின்னு புகார் தருவதும் நீங்களே, அதுக்கு சாட்சி சொல்வதும் நீங்களே, அரசு தரப்பாக இருப்பதும் நீங்களே, எல்லாமே நீங்கள் தான். அப்புறம் நீங்களே வந்து அவங்களுடைய சொத்துக்களை எல்லாம், இவர்கள் தான் குற்றவாளிகள்னு அவங்களுடைய சொத்துக்களை எல்லாம் அட்டாச்சும் பண்ணுறீங்க. இது எந்த நியாயத்தின் அடிப்படையில், எந்த சட்டத்துக்கு கீழே இப்படிலாம் செய்ய முடியும் அப்படின்னு கேள்வி கேட்டு, டெக்னிக்கலாக நீங்கள் செய்திருக்கக்கூடிய அவ்வளவும் சரியான விஷயங்கள் இல்லை, அதனால் இந்த நோட்டீஸ்களை எல்லாம் திரும்ப பெறுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு பிறகு இந்த சமூக ஊடகங்களில் இந்த கர்நாடகாவில் முதல்ல ஒரு 8 பெண்கள் போராட்டம் நடத்தினாங்களே, அந்த பெண்களுடைய பெயர்கள், அவங்களுடைய தொலைபேசி எண்கள் எல்லாவற்றையும் வெளியிட்டிருக்கிறார்கள் விஷமிகள். அதனால் அவங்களுக்கு வந்து அழைப்புகள் நிறைய வருது, தொல்லைகள் நிறைய வருது, குறுஞ்செய்திகள் நிறைய வருது. அவர்களுடைய தொலைபேசி எண்களை எல்லாம் கொடுத்து, பெயர்களை கொடுத்து அவங்கள வந்து ஹராஸ் பண்ணுறாங்க. இதுதான் ஒரு நடைமுறையாக இதை தான் வச்சுருக்கிறாங்க. எல்லா ஊர்லேயும் கிட்டத்தட்ட இப்படி தான் ஒரு நடைமுறையை வச்சுருக்கிறாங்க. இதை எப்படி இதை புரிந்து கொள்வது, எல்லா ஊர்லேயும் மனிதர்களுக்கான இயல்பு ஒரே மாதிரி இருக்குதுன்னு புரிஞ்சுக்கணுமா, இல்லை ஒரு சிஸ்டமேட்டிக்காக இப்படி பண்ணி அரசுக்கு எதிரான அல்லது அவர்களுடைய பார்வைக்கு மாற்று பார்வைகள் கொண்டவர்களை எல்லாம் ஒடுக்கும் விதமாக இப்படி ஒரு நடைமுறையை திட்டமிட்டு எல்லா இடங்கள்லையும் செய்கிறாங்கிறது பார்க்கணுமா, திட்டமிட்டு இதை எல்லா இடங்கள்லையும் செய்தாங்கன்னா இப்படி ஒரு ஹராஸ்மெண்ட்டுக்கு எதிராக அரசு எந்திரம் ஏன் நடவடிக்கையே எடுக்க மாட்டேங்குது அப்படிங்கிறது எல்லாமே ஒரு கேள்வியாக வருது. நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும், நடவடிக்கை எடுத்ததுக்கப்புறம் நீதிமன்றத்தில் வந்து விடுவிப்பார்கள் என்றால் விடுவிக்கட்டும். ஏன்னா பிறருடைய தொலைபேசி எண்களை சமூக வெளியில் பொது வெளியில் கொடுத்து துன்புறுத்துவதற்கான சுதந்திரமும் 19(1) இருக்குது அப்படின்னு நீதிமன்றம் சொன்னால் சொன்னதுக்கப்புறம் அது போகட்டும். அதற்கு இடையில் அரசு இயந்திரம் வந்து ஏன் நடவடிக்கை எடுக்காமல் இருக்குது அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வி. அவர்கள் ஆட்சி மாநிலத்தில், அவர்கள் ஆட்சியில் இருக்கக்கூடிய இடங்களில் அவங்க எடுக்க மாட்டாங்க, ரைட், அண்டர்ஸ்டாண்டபிள். எடுக்கணும், அதாவது அவங்கன்னா அரசியல் ரீதியான அரசியல் தலைமை எடுக்கலைனாலும்
அதிகாரிகள் அந்த மாதிரி விஷயங்களில் தலையிடணும். இவர்களும் அதே அரசமைப்பு சட்டத்தின் கீழே தானே பணியாற்றுகிறார்கள், இதன் மேலே உறுதி எடுத்துகிட்டு தானே இவர்களும் பணியாற்றுகிறார்கள், இது தானே அவங்களுக்கும் வழிகாட்டும் நெறி, அதனால் அவங்க வந்து அதை செய்யணும். ஆனால் அவங்க செய்ய மாட்டாங்க, அரசியல் தலைமைக்கு கட்டுப்பட்ட வேலைகளை மட்டும்தான் செய்கிறாங்க அப்படின்னு ஒரு நிலைமையில் அதை செய்யாமல் இருக்கிறாங்க. இந்த மாதிரி தான் செய்திகள் இருக்குது. இது ஒரு இந்த செய்திகளை தாண்டி நான் எடுத்துக்கொண்ட செய்தி இதோட தொடர்புடைய செய்தியாக இருக்குது. திருமாவளவன் வந்து ஒரு கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார். மதவெறியை தடுப்பதற்கு, அது போன்ற பிரச்சனைகள் முன்னெடுக்கப்படும் போது அங்கேயே அணை போடுவதற்கு, அங்கேயே தீர்வு காண்பதற்கு, மேலும் பரவாமல் தடுப்பதற்கு அந்தந்த ஊர்களில் கிராமங்களில் குழுக்கள் வேண்டும் அப்படின்னு திருமாவளவன் அரசிடம் ஒரு கோரிக்கையை முன் வச்சிருக்கிறார். உங்களுக்கு தொடர்ந்து ஜென்ராம் மீடியாவை பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு ஒருவேளை நினைவிருக்கக்கூடும், சில நாட்களுக்கு முன்னால் மனிதா மனிதால இதே கோரிக்கையை நானும் முன்வைத்திருந்தேன் அப்படிங்கிறத இங்கு நினைவூட்டுறேன். அந்தந்த பகுதியில் அந்தந்த ஊரில் ஒரு குழு மக்கள் ஒற்றுமை மேடைன்ற பெயர்லையாவது அந்த பெயரில் உண்டான கிளைகளை உருவாக்கணும்னு சொன்னேன். ஒரு கிராமங்களில் குழுக்கள், மத நல்லிணக்க குழுக்கள் அப்படின்னு உருவாக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அது வந்து மதனுடைய பணி வந்து அங்கு உடனடியாக மதவெறி ஊட்டப்படும் போது அதை டிஃப்யூஸ் பண்ணணும், அதை நீர்த்து போக செய்யணும். அந்த விஷமிகளுடைய முயற்சிகள் பலனளிக்காத விதத்தில் மக்களுடைய ஒற்றுமையை அந்த இடத்துல நிலைநிறுத்த வேண்டும். அதற்கான பணியை கமிட்டடாக அர்ப்பணிப்போடு இருக்கக்கூடியவர்கள், அதாவது மதவெறிக்கு எதிரான மன உறுதியோடும் அர்ப்பணிப்போடும் இருக்கக்கூடியவர்களை கொண்ட ஒரு குழுவை அரசு நியமிக்க வேண்டும், ஒவ்வொரு ஊர்லேயும் உருவாக்க வேண்டும் அப்படின்னு திருமாவளவன் கோரிக்கை வச்சிருக்கிறாரு. முதலமைச்சர் அதை பரிசீலிக்க வேண்டும் அப்படின்னு நாங்களும் நினைக்கிறேன், நானும் நினைக்கிறேன். அதற்கு பிறகு முதலமைச்சர் வந்து கன்னியாகுமரி மக்களிடத்தில் பேசிய செய்தி, அதுவும் ரொம்ப முக்கியமான செய்தியாக பரவிக்கிட்டே இருக்குது. தமிழ்நாட்டுக்கு நரேந்திர மோடி எதுவும் செய்யவில்லை, தமிழில் வணக்கம் சொன்னால் போதுமா, தமிழ்நாட்டுக்கு எதுவும் செய்ய வேண்டாமா, அப்புறம் திருவள்ளுவரை பற்றி பேசுகிறீங்க, திருக்குறளை பேசுகிறீங்க, ஆனால் திருவள்ளுவர் வாழ்ந்த தமிழ்நாட்டுக்கு எதுவுமே செய்ய மாட்டேங்கிறீங்களே அப்படின்ற கேள்விகள் எல்லாமே முன் வச்சு பிரச்சாரம் செய்கிறாரு. கன்னியாகுமரி மக்களிடத்தில் பேசும்போது சொல்லியிருக்கிறாரு. அதில் அவர் சொல்லியிருக்கக்கூடிய சில விஷயங்களை நாம் வந்து பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது வடகிழக்கு பருவமழையினால் ஏற்பட்ட பாதிப்பிலிருந்து மீள்றதுக்கு, சேதமடைந்த உள்கட்டமைப்பு சரி செய்கிறதுக்கு எல்லாம் நிதி வழங்கிடணும் அப்படின்னு சொல்லி பிரதமர்கிட்ட கடிதம் எழுதினேன். ஆனால் இதுவரைக்கும் நாம் கேட்ட நிவாரண நிதி எதையுமே கொடுக்கவில்லை, எந்த பேரிடர் நிவாரண நிதியையும் இதுவரைக்கும் முழுமையாக தரல. பிரதமருக்கு கடிதம் எழுதியாச்சு, ஒன்றிய அமைச்சர்களை நேரில் பார்த்தாச்சு, நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மக்களவையில் முறையிட்டாச்சு, அப்புறம் பட்ஜெட் வந்தது, பட்ஜெட்லேயும் மக்கள் நலத்திட்டங்கள் எதுக்கும், நம்முடைய மக்கள் நலத்திட்டங்கள் எதுக்கும் நிதி ஒதுக்கலை, தமிழ்நாட்டுக்கான ரயில்வே திட்டங்களையும் புறக்கணிச்சிருக்கிறாங்க அப்படின்னு வரிசையாக எதுவும் நடக்கவில்லை, எந்த உதவியும் ஒன்றிய அரசிடமிருந்து கிடைக்கவில்லை அப்படிங்கிறத வெளிப்படுத்தியிருக்கார், அந்த உணர்வுகளை வெளிப்படுத்தியிருக்கிறார். உண்மையிலேயே நீங்கள் ஏதாவது பற்றி கவலைப்படுறீங்கன்னா மக்களையும் நாட்டையும் இந்த நிலைமைக்கு கொண்டு வந்துட்டோமேனு தான் நீங்கள் கவலைப்படணும், அவர்களை அங்கிருந்து காப்பாற்றுவதற்கான முயற்சிகளை தான் நீங்கள் எடுக்கணும் அப்படின்னு கொஞ்சம் காட்டமாகவே பேசியிருக்கிறாரு. ஜிஎஸ்டி நிலைத்தொகை எங்கே, பேரிடர் நிவாரண நிதி எங்கே, தமிழ்நாட்டுக்கான திட்டங்கள் எங்கே, தமிழ் மொழிக்கான முக்கியத்துவம் எங்கே, இதுக்கெல்லாம் உங்ககிட்டருந்து பதில் வராது. ஆனால் வணக்கம்னு ஒரு சொல்ல சொல்லிவிட்டு தமிழ்நாட்டு மக்களை ஏமாத்திரலான்னு மட்டும் நினைக்கிறீங்க. அப்படிலாம் தமிழ்நாட்டு மக்களை நீங்கள் ஏமாற்றவும் முடியாது, தமிழ்நாடு மக்களை ஏமாறவும் மாட்டாங்க. இதெல்லாம் உள்ளாட்சி தேர்தல் பரப்புரையில் ஏன் ஒன்றிய அரசை பற்றி பேசுகிறேன்னு சில பேர் கேட்கக்கூடும். அப்படிலாம் ஏன் சொல்கிறேன்னா,
உரத்துக்கான மானியத்தை குறைச்சிட்டீங்க, உணவுக்கான மானியத்தை குறைச்சிட்டீங்க, ஏழை எளியவர்கள் கையில் ஒரு பைசா கூட இருக்கக்கூடாதுன்னு மகாத்மா காந்தி பெயரில் அமைந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்துக்கு உறுதியளிப்பு திட்டத்தில் உண்டான நிதியை அடியோடு குறைச்சிட்டீங்க. இதை பற்றி நான் மக்களிடம் சொல்லாமல் வேறு எங்கே சொல்கிறது? அதனால தான் இதெல்லாம் சொல்ல வேண்டியது இருக்குது. இந்த சமீபத்திய வெள்ளை மழை வெள்ள பாதிப்புகளே வந்து எவ்வளவு தூரம் தமிழ்நாடு வஞ்சிக்கப்படுகிறது அப்படிங்கிறதுக்கு சாட்சியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு முதலமைச்சர் சொல்லியிருக்கிறாரு. ஏற்கனவே கரோனா காலம் அப்படிங்கிறதுனால நிதி நெருக்கடி அதிகமாக இருக்குது. வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு நிவாரணம் வழங்க வேண்டிய அவசியமும் மாநில அரசுக்கு இருக்குது. இந்த சூழலில் மழை வெள்ள நிவாரண நிதியும் கொடுக்காமல் கையில் இருந்த வருமானம் ஈட்டக்கூடிய ஒற்றை வாய்ப்பு அப்படின்னு ஜிஎஸ்டியையும் நீங்கள் அந்த பக்கத்தில் கொண்டு போயிட்டீங்க. ஒன்றிய அரசிட போயிடுது, முழுக்க முழுக்க இந்த நமது நிதி ஆதாரங்கள் எல்லாம் போயிடுது. மாநில அரசுக்கு வர வேண்டிய வருவாய் குறைஞ்சி போகுது, ஒன்றிய அரசின் கைக்கு அதெல்லாம் போயிடுது. போதாக்குறைக்கு பத்திரப்பதிவு வருவாயையும் மாநிலங்களுக்கு கிடைக்காமல் செய்கிறதுக்கு ஒரே நாடு ஒரே பத்திரப்பதிவுங்கிற திட்டத்தையும் வேற கொண்டு வர போகிறீங்க. மாநில அரசிடம் விட்டு வைத்திருக்கக்கூடிய கொஞ்சம் ஒரு வளம் நிறைந்த ஒரு துறை இதுதான். வளம் நிறைந்தன்னா வேறு கற்பனைக்கு போயிட வேண்டாம், மாநிலத்துக்கு வருவாய் கொடுக்கக்கூடிய ஒரு துறை இதுதான். அதையும் இப்போ வந்து ஒரே நாடு ஒரே பத்திரப்பதிவுன்னு கொண்டு போயிட்டீங்கன்னா மாநில அரசுகளின் நிதி உரிமையை முழுக்க முழுக்க விழுங்கி ஏப்பமிட பார்க்கிறார்களா அப்படின்னு கேட்டிருக்கிறார். பிறகு மாநிலங்கள் தங்களுடைய அரசுகளை எப்படி நடத்துறது, மாநிலங்களில் இருக்கக்கூடிய மக்களை எப்படி பாதுகாக்கிறது அப்படிங்கிற கேள்விகள் எல்லாம் வரிசையாக வந்து விழுகின்றன. மாநிலங்களுடைய உரிமைகளை பறிப்பதன் மூலமாக நீங்கள் எதை சாதிக்க நினைக்கிறீங்க? இந்த நாடு அப்படின்னா யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் தானே, இந்த மாளிகை நாடுங்கிற அழகிய மாளிகையை தாங்கி நிற்கிறது மாநிலங்கள் தானே, அந்த தூண்கள் வந்து மாநிலங்கள் தானே. இதைத்தானே ராகுல் காந்தி நாடாளுமன்றத்தில் சொன்னார். ஆனால் அவர் சொல்லும்போது உங்களுக்கு ஏன் கசக்கிறது? நீங்கள் இதையெல்லாம் வலியுறுத்தி தானே பேசிகிட்டு இருந்தீங்க 2014 முன்னாடி வரைக்கும். குஜராத் முதலமைச்சராக இருக்கும் வரை நீங்கள் மாநிலங்களின் உரிமைகளை பற்றி எவ்வளவு பேசியிருக்கிறீர்கள். இப்போது பிரதமராக மாறியவுடன் அதையெல்லாம் மறந்து போனது ஏனோ அப்படின்னு அந்த மீட்டிங்கில் முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து பேசியிருக்கிறார். இந்த பேச்சுக்கு விளக்கமே சொல்ல வேண்டியதில்லை. இது எல்லா இந்த எல்லா செய்திகளும் வெவ்வேறு நாட்களில் நாம் இங்கே பேசிய செய்திகள் தான். இது அவ்வளவு செய்திகளும் எப்படியெல்லாம் தமிழ்நாடு அல்லது மாநிலங்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றன அப்படிங்கிறத உள்ளாட்சி தேர்தலை முன்னிட்டு, நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலை முன்னிட்டு கன்னியாகுமரி மக்களிடத்தில் பேசும்போது முதலமைச்சர் வந்து பேசியிருக்கிறார். அதனால் மேலதிக தகவல் வந்து அதில் எதுவும் சொல்ல வேண்டியதில்லை, விளக்கங்கள் எதுவும் சொல்ல வேண்டியதில்லை, அதன் மீது எந்த விமர்சனமும் இல்லை. மிகச்சரியாக சொல்ல வேண்டிய கருத்துக்களை சொல்லியிருக்கிறார் அப்படின்னு தான் நான் பார்க்கிறேன். எல்லா நேரங்கள்லையும் இப்படி பேச மாட்டார், ஆனால் இந்த நேரத்தில் அப்படி பேசியிருக்கிறாருங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏனென்றால் நிதி அங்கே தான் இருக்குது, அங்கேருந்து வரமாட்டேங்குது. நாங்கள் வந்து அது கொடுத்துருக்குறோம் இது கொடுத்துருக்குறோம் அப்படின்னு சொல்லி சிலர் பட்டியலோடு வருவாங்க, ஆனால் இந்த கேள்விகளுக்கான பதில் அதில் எதுவும் இருக்காது. அது வந்து வேறு ஏதோ அந்த தொகுதியில் அந்த விஷயத்துக்காக இவ்வளோ கொடுத்துருக்காங்க இவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு சில நண்பர்கள் பட்டியலில் கொண்டு வரக்கூடும், பார்க்கலாம் அதை. ஆனால் இது எல்லாமே வந்து கடந்த காலத்துலேயும் அதிமுக அரசும் இது இதே கருத்தை வந்து நிதியமைச்சரே தன்னுடைய பட்ஜெட் உரைக்கு முன்னாடி அந்த 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 கான்டெக்ஸ்டில் பேசியிருக்கிறார். அதனால் இது ஒன்றும் புதிதில்லை. இப்போது சுத்தமாக நெருக்கடியான ஒரு நிதி நெருக்கடி நிறைந்த நிலையிலையும் அங்கிருந்து எதுவும் வரவில்லை அப்படின்னு தெரியுது. அவர்களுக்கும் நிதி இருக்கா இல்லையாங்கிறத அவங்க தான் சொல்லணும். அப்படி நிதி இல்லைன்னா மாநிலங்கள் என்ன செய்ய முடியுங்கிறத மாநிலங்கள்கிட்ட பேசணும். டபுள் என்ஜின் தான் மட்டும் எல்லாமே வரும் அப்படின்னு தேர்தல் பிரச்சாரத்தில் சொல்கிறாங்கல்ல, டபுள் என்ஜினாக இல்லைன்னா சிங்கிள் என்ஜினாக இருந்தால் எதுவுமே வராதா அப்படின்னு துண்டு துண்டாக மற்றவர்கள் பேசக்கூடிய பேச்சை கேட்கும்போது ஒரு எண்ணம் வருது இல்லை. அந்த எண்ணமே வராத சூழலில்
ஒரு தாய் தன்னுடைய குழந்தைகளை எந்த விதமான பாகுபாடும் இல்லாமல் பார்ப்பது போல தன்னுடைய கட்சி ஆளும் மாநிலங்களையும் எதிர்கட்சிகள் ஆளும் மாநிலங்களையும் பார்க்கின்ற ஒரு நிலை இருக்க வேண்டும் அப்படின்னு தானே நம்ம அரசமைப்பு சட்டத்தை கொண்டு வந்தவர்கள் இப்படி ஒரு சூழலை உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. அதில் வந்து இப்போ இப்படி செயல்பட்டு கொண்டிருந்தால் என்னாவது அப்படிங்கிற அடுக்கடுக்கான அந்த மாதிரி கேள்விகள் வந்துக்கிட்டே இருக்கு. ஏற்கனவே முதலமைச்சர் கேட்ட கேள்விகளே அதிகம். அதற்கெல்லாம் எப்படி மக்கள் எப்படி பதில் சொல்கிறாங்கிறத பார்ப்போம். ஏற்கனவே வலியுறுத்தி கடிதங்கள் மூலமாக வலியுறுத்திட்டு இருக்கிறாரு, அரசு எப்படி பதில் சொல்லுது அப்படிங்கிறத பார்க்கலாம், தொடர்ந்து பேசலாம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.